ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராதீஸ் கைமணம். எல்லா பெண்களுக்கும் காலையில் எந்திரிச்ச உடனே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுறது, லஞ்ச் என்ன பண்ணுறது, இதுதான் ஒரே யோசனையாக இருக்கும். நம்ம எப்பவும் செய்கிற தக்காளி சாதம், புளி சாதம், தயிர் சாதம் இதெல்லாம் போர் அடித்து போயிருக்கும். இன்றைக்கி நம்ம ராதீஸ் கைமணம் சேனலில் புதுசாக 7 வகையான வெரைட்டி ரைஸஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த 7 வகையான சாப்பாட்டையும் ரொம்ப குயிக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரைஸ் வந்து கார்லிக் பெப்பர் ரைஸ், பூண்டு மிளகு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், அதுக்கடுத்தது உளுந்தம் பருப்பு 1 டீஸ்பூன். இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கடுத்ததாக பொடியை நறுக்கின பூண்டு 6-7 பல் போட்டிருக்கிறேன். இன்றைக்கி நான் காட்டக்கூடிய ரைஸ் எல்லாமே வந்து ஒருத்தர் சாப்பிடக்கூடிய அளவு இருக்கும். பூண்டு வந்து எண்ணெயிலேயே வந்து மிதமான சூட்டில் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், பூண்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கடுத்ததாக பெரிய வெங்காயம், இன்றைக்கினா ஒரு அரை வெங்காயம் தான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கடுத்ததாக இன்றைக்கி நான் ஒரே ஒரு காய்ந்த மிளகாய் தான் போட்டிருக்கிறேன். ஏன்னா இதுக்கு நம்ம வந்து மிளகுத்தூள் சேர்த்த போகிறோம், அதனால் மிளகாய் வந்து நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம போட்ட எண்ணெயிலே வந்து பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அதுக்கடுத்ததாக ஒரே ஒரு சின்ன பவுலில் சாதம் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துடலாம். சாதத்துக்கு தேவையான உப்பு அதையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அதையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துடலாம். நீங்கள் சூடாக சாப்பாடு செஞ்சு கிளறீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துடலாம். இதே நீங்கள் ஆறின சாப்பாடு போட்டு இது பண்ணுறீங்கன்னா நல்லா சூடாகிற வரைக்கும் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சுவையான பூண்டு மிளகு சாப்பாடு ரெடி. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் இல்லாட்டி மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய சாப்பாடு வந்து வாங்கிபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்நாடகா ஸ்பெஷல் கத்தரிக்காய் சாதம். இதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு சைஸ் புளி எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இந்த புளி ஊறுறதுக்குள்ளே இந்த சாப்பாட்டுக்கு தேவையான ஒரு மசாலா பொருள் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்ததாக 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அதுக்கடுத்ததாக 1 டீஸ்பூன் மல்லி, அதுக்கடுத்ததாக 1/2 டீஸ்பூன் சீரகம், அதுக்கடுத்ததாக 1/2 டீஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் சிறிய துண்டு பட்டைகள் அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 6-7 கிராம்பு, இதையெல்லாம் சேர்த்து மிதமான சூட்டில் வறுத்தெடுத்துக்கோங்க. இதெல்லாம் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துடலாம். இப்போ பாருங்கள், வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே மிளகாய், தேங்காய் இது ரெண்டையும் வறுத்தெடுத்துட்டு வந்துடலாம். எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு அதில் ஒரு 8-10 காய்ந்த மிளகாய் அதை போட்டு நல்லா வறுத்தெடுத்துடலாம். அதுக்கப்புறம் 1/4 மூடி தேங்காய் அதையும் நல்லா துருவி எடுத்து இந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துடலாம். வதக்கி எடுத்து இதுவும் நல்லா ஆறட்டும். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த பருப்பெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு பொடியை அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அது கூட வரமிளகாய், தேங்காய் வறுத்து வச்சுருந்தவங்கள அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ரொம்ப குருணையாகவும் இல்லாமல் அரைச்சி எடுத்தாச்சு. இதை நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு 1 வீக் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்ததாக பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், அதுவும் சேர்த்து நல்லா பொரியட்டும். அதுக்கடுத்ததாக கருவேப்பிலை 1 கொத்து, அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்ததாக இன்றைக்கி நான் 6 கத்திரிக்காய் அதை எடுத்து நல்லா 4 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன், இல்லாட்டி கருத்து போயிடும். அதை வந்து இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். கத்திரிக்காய்க்கு தண்ணி சேர்த்தாமல் அந்த நம்ம போட்ட எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ
இப்ப பாருங்க நான் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டாச்சு அந்த மேல் துளல் நல்லா சுருங்கி வந்திருக்குது பாருங்க இனி இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்ப பாருங்க கத்திரிக்காய் முக்கால் வாசி நமக்கு வதங்கிடுச்சு இனி நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்த புளி கரைசல் அது ஒரு 100 ml அதாவது ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நல்லா கரைச்சு ஊத்திடுங்க அது நல்லா கொதிக்கட்டும் நம்ம விட்ட புளி தண்ணிலயே கத்திரிக்காய் வந்து நல்லா சாஃப்ட்டா வெந்து வந்தரணும் அதுக்கு அடுத்து இந்த டிஷ்க்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை அப்படி இல்லட்டி வெல்லம் அதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க இது வந்து கூடுதல் சுவை கொடுக்கும் நமக்கு இப்ப பாருங்க ஒரு அளவுக்கு சுண்டி வந்திருச்சு புளி கரைசல் கத்திரிக்காய் நல்லா சாஃப்ட்டா வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் சுண்டி வரட்டும் இப்ப பாருங்க நல்லா சுண்டி வந்திருச்சு இனி நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலா தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டா குவாண்டிட்டி அதிகமா போடுறீங்க அப்படினா இன்னும் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க இப்ப பாருங்க அந்த தூள் சேர்த்தாச்சு இதையும் நல்லா கிளறி விட்டுறலாம் ஏற்கனவே அந்த பருப்பு வகைகள் எல்லாம் நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கோம் அதனால ரொம்ப நேரம் நம்ம போட்டு வேக வைக்க வேண்டியது இல்ல அதுக்கு அடுத்து சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறலாம் இப்போ கடைசியா நம்ம எடுத்து வச்சிருந்த சாதம் 1 கப் அதையும் இது கூட சேர்த்து மெதுவா கத்திரிக்காயில உடையாத அளவுக்கு நல்லா பார்த்து மெதுவா கிளறி விட்டுருங்க இப்ப பாருங்க சுவையான கத்திரிக்காய் சாதம் தயார் அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய சாதம் வந்து குடைமிளகாய் சாதம் அதாவது கேப்சிகம் ரைஸ் இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் நீல வாக்குல கட் பண்ண பெரிய வெங்காயம் 1 அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்ததா கருவேப்பிலை ஒரு கொத்து அதையும் சேர்த்துறலாம் அதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் 2 நீல வாக்குல கட் பண்ணி இருக்கற அதையும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருச்சு அதுக்கு அடுத்து தான் இன்னைக்கு நான் பச்சை நிற குடைமிளகாய் அது எடுத்துக்கிறேன் அது ஒரு அரை குடைமிளகாய் தான் எடுத்துக்கிறேன் அதுக்கு அடுத்து மஞ்சள் நிற குடைமிளகாய் அதுக்கு அடுத்து சிவப்பு நிற குடைமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் நீங்க தண்ணியே சேர்த்த வேண்டாம் அந்த எண்ணெயிலே அது நல்லா வதங்கி வரட்டும் இந்த குடைமிளகாய் இதுலயே வந்து கொஞ்சம் தண்ணி வந்து விட்டு வரும் அதனால நீங்க தண்ணி சேர்த்த வேண்டாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறம் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த குடைமிளகாய் சாதத்துக்கு நம்ம ஏற்கனவே கத்திரிக்காய் சாதத்துக்கு வதக்கி வச்சிருந்த மசாலா தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் வாசனை சுவை ரெண்டுமே நல்லா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு அடுத்ததா கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அதையும் சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் ஒன்னு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு கொஞ்ச நேரம் வதங்க விட்டுறலாம் இப்ப பாருங்க 3 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு குடைமிளகாயில நல்லா சாஃப்ட்டா வதங்கி வந்துருச்சு இப்போ கடைசியா நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்த சாதம் 1 கப் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததா இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து நல்லா கிளறி எடுத்தா நம்மளுக்கு சுவையான குடைமிளகாய் சாதம் தயார் நீங்க விருப்பப்பட்ட இது கூட பச்சை பட்டாணி அதையும் சேர்த்து கிளறி எடுத்துட்டா இன்னும் சுவை நல்லா இருக்கும் இப்ப பாருங்க நம்மளுக்கு குடைமிளகாய் சாதம் தயாராயிடுச்சு அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி பொட்டேட்டோ ரைஸ் உருளைக்கிழங்கு சாதம் வாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் சீரகம் 1/2 டீஸ்பூன் அதுக்கு அடுத்ததா சோம்பு 1/2 டீஸ்பூன் அதுக்கு அடுத்ததா பட்டை சிறிய துண்டு 2 போட்டுக்கோங்க அதுக்கு அடுத்ததா பிரிஞ்சி இலை 1 அதுக்கு அடுத்தது ஏலக்காய் 2 வாசனைக்காக அதுக்கப்புறம் கிராம்பு ஒரு 3 இல்லாட்டி 4 அதை சேர்த்துக்கோங்க அடுத்ததா பொடி பொடியா கட் பண்ண இஞ்சி பூண்டு ரெண்டையும் சேர்த்துடலாம் இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கு அடுத்ததா கருவேப்பிலை 1 கொத்து அதையும் சேர்த்துக்கலாம்
இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கடுத்தது பெரிய வெங்காயம். இன்றைக்கி நான் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன், அதையே வந்து ரெண்டாக கட் பண்ணி நீள நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். அதுக்கடுத்த பச்சை மிளகாய் ரெண்டு நீள வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கிறேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. அதுக்கடுத்ததாக இன்றைக்கி நான் ரெண்டு உருளைக்கிழங்கு சின்ன சின்ன க்யூப்ஸை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் தண்ணியில் போட்டு வைங்க, இல்லாட்டி கருத்து போயிடும். அதையும் சேர்த்துடலாம். இதுக்கு வந்து தண்ணி ஒரு துளி கூட சேர்த்தாமல் அந்த எண்ணெயிலே உருளைக்கிழங்கு நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த உருளைக்கிழங்கு வதங்கும் போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துடலாம். சீக்கிரம் வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். அதுக்கடுத்ததாக இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் எனக்கு 10 நிமிஷம் கூட ஆகலை. அதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு, சாஃப்டாக இருக்குது, மேலே வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ பாருங்கள் நல்லா மாவு மாதிரி வெந்துருச்சு. இனி அடுத்ததாக வெறும் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது கரம் மசாலா 1 டீஸ்பூன், இதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்கள் நம்ம தூளெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இனி அடுத்தது 1 கப் சாதம், அதையும் சேர்த்து கிளறி எடுத்துடலாம். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துடலாம். இந்த ரெசிபி வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே உருளைக்கிழங்குனா அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இதை வந்து சாப்பாட்டில் சேர்த்து கிளறி கொடுத்து பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட பிரியாணி டைப்லேயே இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். கடைசியாக கொத்தமல்லி இலைகள், அதை சேர்த்து சூடாக பரிமாறுங்க. இப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கு சாதம் தயார். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி புதினா சாதம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து போட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், அதுக்கடுத்தது உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன், இதை சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துடலாம். அடுத்ததாக சிறிய துண்டுகளாக நறுக்கிய பெரிய வெங்காயம் 1, அதையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் காய்ந்த மிளகாய் 4, அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை 1 கொத்து, அதையும் சேர்த்துடலாம். இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இனி நம்ம அரைச்சி வச்சுருந்த புதினா பேஸ்ட் அதை சேர்த்துடலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துடலாம். நம்ம போட்ட புதினாலிருந்து தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம 1 கப் சாதம் அதை சேர்த்துக்கலாம். இப்போ ஏற்கனவே இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டோம். இப்போ பாருங்கள் சுவையான கமகமக்கும் புதினா சாதம் தயார். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி மாங்காய் சாதம். இந்த சாதம் விரும்பாதவங்களே இருக்க மாட்டாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டுலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் முந்திரி இல்லாட்டி கடலை நிலக்கடலை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் முந்திரி சேர்த்துருக்குறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் 10-12 எடுத்துருக்குறேன், அதையும் நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காய்ந்த மிளகாய் 2, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்கடுத்ததாக கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இனி நான் 1 கப் துருவன பச்சை மாங்காய் எடுத்துருக்கிறேன். பழுத்த மாங்காய் இருக்கக்கூடாது, பச்சை மாங்காய் போட்டால் இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த சாதத்துக்கு. அதனால் துருவி எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாங்காய் சேர்த்துருந்ததுக்கப்புறம் தண்ணி 1 துளி கூட சேர்த்தாதீங்க. இந்த மாங்காயில் ஈரப்பதம் இருக்கும், அதுலேயே வந்து நல்லா வதங்கி வந்துடும் எண்ணெயில்.
இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்க எண்ணெயிலேயே அது நல்லா வதங்கி வந்துருச்சு. இனி நம்ம வேக வச்ச சாதம் ஒரு கப், அதையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துடலாம். பாருங்க சுவையான மாங்காய் சாதம் சீக்கிரம் செஞ்சாச்சு. சூடான சாப்பாடு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்தில் கிளறி எடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி கேரட் ரைஸ். இது குழந்தைகளுக்கு ரொம்ப விருப்பமான சாதம்னு கூட சொல்லலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கடுத்தது கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன் இதையும் சேர்த்துடலாம். அதுக்கடுத்தது சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. அதுக்கப்புறம் நீலவாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் 1, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்கடுத்ததா பச்சை மிளகாய், இன்றைக்கி நான் 2 எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை 1 கொத்து, இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள் வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இன்றைக்கி நான் துருவின கேரட் 2, அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட இது கூட பன்னீர் கூட சேர்த்து பண்ணலாம், இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் கேரட்டெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து வதக்கியாச்சு. அதுக்கடுத்ததா கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு. கடைசியாக சாதம் 1 கப், அதையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துடலாம். கடைசி 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். காரம் உங்களுக்கு அதிகம் வேண்டாம்னா சேர்த்த வேண்டாம், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க கடைசியாக கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்குனா சுவையான கேரட் சாப்பாடு தயார். இன்னைக்கு நான் செஞ்சு காட்டின இந்த 7 சாப்பாடுமே உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ராதீஸ் கைமனம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.